பேசு. மாதிரியா சொல்லியாச்சு. சிற்பி நான்கு பேர் பேசினதேயும் 55 நிமிஷம் கேட்டிகிட்டு இருக்கோம். இது உங்களுக்கான நேரம்தான். நிதி ஆயோக் கூட்டத்தை புரக்கணிப்பது அப்படினு எதிர்கட்சிகள் எடுத்துக்க கூடிய இந்த முடிவு. பட்ஜெட் எல்லாமே நிறைய விஷயங்களை பேசுறாங்க. இந்த பட்ஜெட்ல எதை பார்த்திருக்கணும் எதை பார்க்காம விட்டுட்டாங்க. நான் एक्चुअली ஆரம்பிக்கிற வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார். 10 வருடமாக தொடர்ந்து இந்த மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நான் குறிப்பிட்ட மாநிலங்கள் சொல்ல ஓவராகவே பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கடைசியில் ஒரு ரயில்வேஸ் ஒன்று சொன்னார் பாருங்கள் ரயில்வேஸ் டிஃபென்ஸ் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து மினிஸ்ட்ரி வைஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது இதை எடுத்து பத்து வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் மோடி சார்ந்த பிம்பத்தை உருவாக்கக்கூடிய ரயில்வே திட்டங்களோ இல்லாட்டி வந்து நீங்கள் இவருக்கு அதானி சம்மந்தப்பட்ட நீங்கள் பட்ஜெட்டு நீங்கள் தெளிவாக எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருஷத்தில் இன்றைக்கி இப்போ ஆவரேஜ் க்ரோத் ரேட் ஆஃப் பட்ஜெட் அலகேஷன் பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் கோடி நேற்று நேத்தோடய ஸ்டேட்மெண்ட்டில் பட் டிஃபன்ஸுக்கு ரயில்வேஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த போன எலெக்ஷனுக்காக ரெடி பண்ண அந்த சோகால் வந்தே பாரத் ப்ராஜெக்ட்னால வந்த சடன் ஜம்ப் தான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தோராயிரம் கோடி கம்பேர்ட் டு ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ஸோ அப்போ இந்த பட்ஜெட் எல்லாமே நான் வந்து இந்த பட்ஜெட்டை ஒரு ஒரு மையமாக எடுத்து பேசுகிற ஒரு டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா அப்போ இவங்களுக்கு வந்து தேர்தல் ரீதியாகவோ தனிநபர் ரீதியாகோ ஆர் அந்த கே கேபிட்டல் டிஸ்ட்ரிபியூஷனில் நே கூட பேசும்போது சொன்ன பாயிண்ட் வந்து இவங்களோட கேபிட்டல் அதானி அம்பானி கேபிட்டல் ஃபார்மேஷனில் டிஃபென்ஸ் வந்து மேஜர் அல்லொகேஷன் அங்கே தான் போகுது ஸோ இவங்களுக்கு வேண்டிய ஸ்கீம்ஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் நேற்று மன்ரேகா ஸ்கீமை எடுத்து பார்க்குறேன் நான் ஆக்சுவலாக வந்து அல்லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே நீங்கள் எடுத்து பாருங்கள் தொண்ணூறாயிரம் இருந்தது ரிவைஸ்டு பட்ஜெட்டில் இப்போ ட்ராப் ஆயிருக்குது ஸோ அப்போ ஓவராலாக நான் நான் வந்து நான் ஸ்டேட்டுக்குள்ளேயே போகல அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கட்டமைப்பு என்ன பண்ணுறீங்க பிஜேபி கட்டமைப்பு இல்லை மோடி கட்டமைப்பு இல்லை அதானி அம்பானி கட்டமைப்புக்கு தான் இந்த பட்ஜெட்டை நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கேன்றது நான் சொல்லலேங்க இந்த ஆதாரங்கள் சொல்லுது இது வந்து நான் சொல்கிறது மன்ரேகா அடுத்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நான் கடந்த ரெண்டு வருடம் கடந்த ரெண்டு வருடம் போன வருடமும் சரி இந்த வருடமும் சரி தென்மேற்கு பருவமழை பொய்த்திருக்கிறது கடந்த முறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா சென்ட்ரல் வாட்டர் இதில் வந்து வாட்டர் ஸ்டோரேஜ் பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி சாரி நூற்றி எழுபத்தஞ்சு பில்லியன் கியூபிக் மீட்டருக்கு அகெயின்ஸ்டாக போன முறை பன்னெண்டு சதவீதம் கம்மியாக பெய்ததால் நமக்கு வந்து கடுமையான வறட்சி சரி அப்பயாவது வந்து ஏதோ வந்து மாநிலம் ரீதியாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் கர்நாடகா அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் இல்லை அது கேரளாவுக்கு அனௌன்ஸ் பண்ணார் இல்லை தமிழ்நாட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணார்ன்னா பண்ணவில்லை இந்த முறையும் எல்லினோ டிரான்ஸ்மிஷன் முடியாததுனால் மறுபடியும் அதே மகாராஷ்டிரா எல்லாம் வந்து எல்லோரும் நினச்சிட்டுக்காக பருவமழை வந்து நார்மலாக பேஞ்சுன்னு இருக்குன்ட்டு நேற்று டேட்டா சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் பிரகாரம் பார்த்திங்கனாலும் ஆல் இண்டியா லெவலில் பருவமழை பொய்க்கப் போகிறது ஸோ இவங்க சொல்கிற மோடிஜி வந்து உங்களையும் பார்க்கல என்னையும் பார்க்கல அவருக்கு வேண்டிய அந்த கட்டமைப்பு தான் உருவாக்கின்றிருக்காரு தவறல எனக்கு என்ன சார் தனியாக கட்டமைப்பு சரி அந்த அந்த கட்சி வந்து இன்னைக்கு ஒரு ஒரு நபர் மேல நீங்க பிராண்டை கிரியேட் பண்ணிருக்கீங்க யாரோ ஒரு ஐஏஎம் கான்செப்டை கொடுத்துருக்கேன்னா ஒரு ஒரு கேபிட்டல் டிஸ்ட்ரிக்ட் மாடல ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுங்க அவரை வச்சு ஓட்டை வாங்குங்கன்னு சொல்லிட்டு அதுதான் நீங்க இந்த முறை பார்த்தீங்க யூபிலேயே வந்து அவ்வளோ பெரிய கோயிலை கட்டி உங்களால் வந்து ஓட்டு வாங்க முடியல கட்சியில் அத்தனை தொகுதியில் அடி வாங்கி போயிருக்கேன் சரி இங்கே வந்துடுறேன் இப்ப அதில் வந்து தூத்துக்குடி செல்வங்களா அவர் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார் நான் அதுலேருந்தே ஒன்று எடுக்கிறேன் ஒரு முறை எங்களுக்கு சான்ஸ் கொடுங்க ஒரு முறை எங்களுக்கு சான்ஸ் கொடுங்க நான் உங்களை மாற்றி கொடுக்குறேன்னு சொன்னேன் நான் அதுக்கு ஒரு அருமையான ஒரு டேட்டா தரேன் உங்களுக்கு டெக்ஸ்டைல் அவர் சொன்னால் ஜவுளித்துறையை பற்றி பேசுகிறார் ஜவுளித்துறை இந்த அரசாங்கம் வந்த ஆரம்பித்த காலத்தில் தட் இன்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது நம்மளோட டோட்டல் எக்ஸ்போர்ட் வந்து முப்பத்தேழு பில்லியன் இருந்தது தட் இஸ் வந்து காங்கிரஸ் பீரியடில் வந்து படிப்படியாக இருபத்தோரு பில்லியன் இருந்து படிப்படியாக வளர்ந்து முப்பத்தேழு பில்லியன் வந்தது ஆனால் இந்த அருமையான பிரதமர் நமக்கு கிடச்சதுனால அந்த திருப்பூரையும் காலி பண்ணி ஈரோடையும் காலி பண்ணி கோயம்புத்தூரையும் காலி பண்ணி இன்றைக்கி எவ்வளோ இருக்குல்ல முப்பது பில்லியன் மேடம் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது முத்த இல்லை தூத்துக்குடி செல்வம் தான் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியாது எனக்கு ஆனால் திரு அண்ணாமலை அவர்களும் சரி இல்லை வந்து வானதி சீனிவாசனுக்கு ஒரு சான்ஸும் கொடுத்தாச்சு ஒருத்தருக்கு கொடுத்ததுக்கே வந்து ரெக்கவரி வரலை நான் ஏன்னா கோயம்புத்தூருக்கு ரெகுலராக பிஸ்னஸ் விஷயமாக போகிறேன் இன்னி வரைக்கும் அங்கே இருக்கிற கோயம்புத்தூர் ஹோட்டல்ஸ் எல்லாமே தேர்ட்டி பர்சன்ட் ஆக்குபன்சிக்கு கீழே தான் இருந்திருக்குது நான் சொல்கிறது வந்து அரசியல் ரீதியான ஸ்டேட்மெண்ட் கிடையாது யாரனா வந்து நீங்கள் ஹோட்டல் பிஸ்னஸ் நடத்துகிறவங்க யாராக கேட்டாலும் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் படுமோசமான நிலைமை இருக்குது இதை விட மோசம் திருப்பூருக்குள்ளே வந்து அவன் வந்து இன்டிபெண்ட்டாக கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தேன் நான் சொல்கிறது எல்லாமே வந்து அஞ்சு கோடி பத்து கோடி எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தவங்க எல்லாமே இன்றைக்கி வந்து ப்ராசஸர் ஆகி அதில் வந்து ரெண்டு ரூபாக்கும் மூன்று ரூபாக்கும் வேலை செய்கிறான் தட் இஸ் வந்து நூற்றி இருபது ரூபாலேருந்து இரநூறுபா ஒரு டிஷர்ட் பண்ணி டைரக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி தான் அப்பரல் ஏஇபிசி டேட்டாலே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி அதோட நிலமை படுமோசமாக இருக்குது ஸோ அப்போ வஞ்சித்திருப்பது தமிழ்நாடு மட்டுமல்ல என்னை பொறுத்த வரைக்கும் வந்து க தமிழ்நாடு மாதிரியான சில எங்கள் தொழில் சார்ந்த மாநிலங்கள் எங்கெங்கே இருக்கோ மொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கு இல்லை நீங்கள் இது பஞ்சித்திருப்பதோ அல்லது பாதிப்புக்குள்ளானதோ இது எப்படியோ ஒரு வகையில் மத்திய அரசுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்ல இந்த ப்ராடக்ட் அது வந்து கரெக்டாக சொல்லிட்டார் இருக்கேன் அவர் வந்து இது வந்து ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு மட்டும் இல்லை நான் திரும்ப திரும்ப தான் சொல்கிறேன் இந்த கட்சியானது இது வந்து உண்மையாகவே வந்து இந்திய பொருளாதாரத்துக்கும் ராகுல் காந்தி சொல்கிறா மாதிரி வந்து லேபர் எம்ப்ளாய்மெண்ட்டும் இவங்க ரியலாகவே ஒர்க் பண்ணுறாங்கனு ஏல்ல ஏன்னா அந்த அவங்களோட அந்த வலதுசாரி கான்செப்ட் ஆகப்பட்டது நீங்க சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இருங்க ஈக்கு லெப்ட் அண்ட் இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன ஈக்குவிட்டபிள் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷனில் நீங்கள் ஆல் ஏர் ஆஃப் சொசைட்டி அட்ரஸ் பண்ணோம் அதில் வந்து நீங்கள் வந்து அப்பர் கிளாஸ் போகப்போ நீங்கள் வந்து கேபிட்டல் டேக்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறது மற்றதெல்லாம் வந்து வேறு கதை பட் ரூரல் செக்டருக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு மன்ரேகாவை உருவி விட்டுட்டு இங்கே நீங்கள் வந்து நான் சொன்ன அந்த மழைக்கான போன போன வருஷத்து நிதியிலையும் பார்த்தா நீங்கள் கையே வைக்கலை நான் பீகாரை சேர்ந்து அதில் பாதிக்கப்பட்டிருக்கு இவங்க சொல்கிறது வந்து பீகார் ஏதோ இயற்கை மழை மாதிரியும் மற்ற ஊரில் பேர் தான் செயற்கை மழை மாதிரியும் சொல்கிறாங்க அது எந்த ஊரில் அவ்வளோ பெரிய க்ளவுடு

ஸோ டெக்ஸ்டைல்லையும் நீங்கள் நீங்கள் வந்து கடுமையாக இது பண்ணிட்டீங்க இது மட்டுமல்ல இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து விவசாயம் விவசாயத்தை வந்து தமிழ்நா விவசாயத்துலேயும் சரி இதுலேயும் சரி விவசாயத்தை முன்னிறுத்தின பட்ஜெட் அப்படிங்கிறது தானே இந்த பட்ஜெட்டை அவங்க முன்வைக்கிறாங்க விவசாயத்தை முன்ன வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு இன்னொரு புள்ளியல் சொல்கிறேன் உங்களுக்கு நான் கிட்டத்தட்ட வந்து காங்கிரஸ் டேக் ஓவர் பண்ணும்போது நம்மளோட விவசாய பொருட்களான ஏற்றுமதியாகப்பட்டது நாற்பது பில்லியன் நாற்பது பில்லியன் யூஎஸ் டாலர் அந்த சமயத்தில் நம்மளோட இம்போர்ட் ஆகப்பட்டது மிக குறைவான அளவீட்டுக்காக இருபது பில்லியனில் தான் இருந்தது இன்றைக்கி இந்த அருமையான பிரதமர் நமக்கு கிடச்சதுனால இன்னைக்கு எவ்வளோ நம்மளோட ஏற்றுமதின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சி குறஞ்சி குறைஞ்சி வந்து இன்றைக்கி முப்பத்தஞ்சு பில்லியனு ஆனால் இது எவ்வளோ தெரியுங்களா இறக்குமதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு ஆகிடுச்சி அப்போ இந்த அருமையான பிரதமரை பற்றி இந்த மேடம் தான் சொல்லணும் என்ன வந்து அவர் வந்து மக்களுக்காக செய்கிறாரா இல்லை வந்து அவரோட அதானி அம்பானியோட இம்போர்ட் கொடோனுக்காக வேலை செய்கிறாருன்னு சொல்ல சொல்லுங்கள்

காங்கிரஸ் பீரியடில் இருந்தது இப்போ ஆனால் வந்து அது வந்து அதிதீவிரமாக அதிகமாக இருக்குன்றதான் என்னோட பாயிண்ட் சரி காங்கிரஸ் பீரியடில் இருந்த கிளைமேட்டிக் சேஞ்சு இந்த லெவலுக்கு மோசமாக கிடையாது கடந்த பத்து வருஷத்தில் வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் சொல்கிறது கடந்த ஏழு வருஷத்தில் கிளைமேட்டிக் சேஞ்ச் ஓவர் ஆகிட்டு இருக்கு இப்போ ஆக்சுவலாக அதுவும் நம்மளால் கிடையாது பட் சுற்று வரக்கூடிய சைனா நாடோ இல்லை மற்ற நாட்டிலேருந்து வரக்கூடிய பசிபிக் ஓஷன் பிரச்சனை பட் நமக்கு கடமை இருக்கு இல்லையா அதுல அப்ப எல்லா தான் பிரச்சனை இருந்தா அந்த climate change அந்த climate emergencyங்கற வார்த்தையே பயன்படுத்துறாங்க யுஎன்ல இப்ப அதுக்கு என்ன அலோகேஷன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க அதுதான் நான் சொல்ல வரேன் climate emergency emergencies நேத்து நான் வந்து பட்ஜெட் ஸ்பீச்லயே அதே சொன்னேன் இந்த அருமையான பிரதமராகப்பட்டவரோ இல்ல திருமலை நிர்மலா சீதாராமன்